லீசியோ மெட்ரிக் பள்ளியில் 2023 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா அக்டோபர் 7 தேதி சனிக்கிழமையன்று மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் நடைபெற்றது. இந்நாளில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் காவல் உதவி ஆணையர் திரு ஏ சந்திரசேகரன் அவர்கள் கலந்து கொண்டார். விழா நிகழ்வை சிறப்பு விருந்தினர் பள்ளியில் கொடியேற்றி துவக்கி வைத்தார். பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை முனைவக ஜோஸ்பால், பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஜாய் அரக்கல், பள்ளியின் நிர்வாகி அருட்தந்தை ஆண்டனி வாழ்பிள்ளி, லீசியு சர்வதேச பள்ளியில் நிர்வாகி அரக வர்கீஸ் சாக்கல்ஸ், திருமதி சுஜாதா ஆசிரியர் குழுவின் செயலாளர் மற்றும் இணை செயலாளர் திருமதி சுகன்யா ஜெயராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா நிகழ்வை சிறப்பு விருந்தினர் புறா மற்றும் வண்ணமயமான பலூன்கள் பறக்கவிட்டு துவக்கி வைத்தார். பள்ளி விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு விழா தீபம் ஏற்றினர். சிறுவர்களின் மாபெரும் அணிவகுப்பு, பள்ளி பேண்ட் வாத்திய குழுவினர் தலைமையில் அணிவகுப்பு, நாட்டுநல பணிதிட்ட மாணவர்களின் அணிவகுப்பு, நான்கு நேர விளையாட்டுக் குழு மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு ஆகியவற்றின் மரியாதையை பிரமுகர்கள் வணக்கம் செலுத்தி ஏற்றிக்கொண்டனர். சிறப்பு விருந்தினர் தனது உரையில் உடல் தகுதியின் முக்கியத்துவம் குறித்து கூட்டத்தில் விளக்கமளித்தார். சிறந்தவராக இருப்பதற்கு மோசமானவற்றை எவ்வாறு கையாள்வது என்பதை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விளையாட்டு சக்தியையும் வலிமையையும் தருவதாகும் என்று கூறினார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட காவலன் செயலி பற்றிய நுண்ணறிவுகளையும் அவர் வழங்கினார். மாணவர்களின் சாகச விளையாட்டு நிகழ்வுகளான ஏரோபிக்ஸ், யோகா மற்றும் தற்காப்பு கலைகளான சிலம்பம், சுருள்வீச்சு ஆகியன பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்னர் பெற்றோருக்கான விளையாட்டு நிகழ்வு தொடங்கியது. அவர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்றனர். ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன.